அன்னை காஞ்சி காமாட்சி கோவில் செப்பேடு ஒன்பது சாதி செப்பேடு இது 13 நூற்றாண்டு எழுதப்பட்டது. இதுல 9 சாதிகள் அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு கலந்து முடிவெடுத்து அவங்க வந்து இந்த கோவிலுக்குரிய உரிமையை வந்து அவங்க சொல்றாங்க. அதுல நமக்குரிய மெய்கீர்த்தியாக சொல்லப்படுவது வெள்ளானை வேந்தன் மிக விருது பெற்றவன், சேத்துக்கா சென்னன் செங்கல் முடி காவலன், தேவேந்திர வரபுத்திரன் மண்வெட்டி கொண்டு மலையை கடைந்த கண்ணன், வெள்ளைக்கொடி வெள்ளானை கொடி படைத்தவன், வெள்ளைக்குடை முத்துக்குடை பவளக்குடை பஞ்சவர்ணக்குடை புகைக்கொடி புலிக்கொடி 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 யார்கிட்ட இருக்கும், சோழன் கிட்ட இருக்கும். புலிக்கொடி அழகுக்கொடி அழகுக்கொடி படைத்தவன், தெய்வ பொன்முடி தேவேந்திரனுக்கு கொடுத்து இருக்கால் சிலம்பு வெகு விருது பெற்றவன், தேவேந்திர பள்ளன் என்றும் மல்லன் என்றும் தேவேந்திர குல வேளாளர் என்றும் அழைக்கப்பெற்ற நம்முடைய குலத்தார். இதுல வந்து முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னா, இதுல விருது பெற்ற தேவேந்திரர்கள் யாருன்னு பாருங்க, காஞ்சிபுரத்து பண்ணாடி. அப்போ பண்ணாடி என்பவர் இன்றைக்கு கோயம்புத்தூர் மட்டும் நினைச்சுட்டு இருக்கிறோம். அந்த பண்ணாடிகளுக்கு காஞ்சிபுரத்தில் இங்க தொண்டை மண்டலத்தில் தொங்கு தேவேந்திர குல வேளாளர் பண்ணாடிகளுக்கு இங்க எங்க இருக்குன்னா, அப்ப பாத்துக்கோங்க கலெக்ஷன் கனெக்ஷன் பார்த்தோம், சோழர்களுடைய கனெக்ஷன் அது. காஞ்சிபுரத்து பண்ணாடி, சின்ன காஞ்சிபுரம் நாகப்பண்ணாடி, சர்வதீரத்து வீதி முத்த பண்ணாடி, செஞ்சி நகரம் அரச பண்ணாடியும், தஞ்சாவூர் ஸ்ரீரங்க மூப்பன் மூப்பன் வந்துட்டார், அடுத்து திருச்சிராப்பள்ளி மூக்க மூப்பன், திருவங்கிமலை நாயனார் குடும்பன் குடும்ப நடத்து வந்துட்டார், மதுரை நாராயண குடும்பன், ஸ்ரீவில்லிபுத்தூர் காந்திமதி காலாடி பாருங்க காலாடி வந்துட்டாங்க, திருச்செங்கோடு பழனி பண்ணாடியும் மற்றும் தேவேந்திர குலத்தார் பெரியோர்கள் அனைவரும் இதில் கையெழுத்தவர்கள். காஞ்சிபுரம் பரம நாகப்பண்ணாடியும் ஸ்ரீ முத்து பண்ணாடி, மதுரை நாராயண குடும்பன், ஸ்ரீவில்லிபுத்தூர் காந்தி காந்திமதி காலாடி இவர்கள். ஸோ இந்த செப்பேடு நம்மளுடைய மெய்கீர்த்திகள் மட்டுமல்லாது நமக்கு இந்த காஞ்சி காமாட்சி கோவிலில் உள்ள உரிமைகளையும் சொல்லி அந்த அளவுக்கு நமக்கு இங்கே வரலாறு இருக்கிறது. இந்த பல்லாவரம் தொண்டை மண்டலத்தில் இந்த பல்லாவரம் என்பது பல்லர்புரம் பள்ளன் என்ற ஒரு குறும்பர் அங்கே ஒரு அரசன் சிற்றரசனாக அங்கு வாழ்ந்திருக்கிறார். இன்றைக்கும் பல்லாவரத்துல நம்ம மக்கள் தான் இன்றைக்கும் வாழ்றவங்க. அது மாதிரி இங்க நம்ம வந்து புலம்பெயர்ந்து பல இடங்கள்ல சிதறி அழிக்கப்பட்ட பொழுது காமாட்சி இந்த இடத்துல பிடிமண் எடுத்துட்டு போய் விருதுநகர் மாவட்டம் பல இடங்கள்ல வந்து காமாட்சி சின்ன காமாட்சி கோவில் பல இடங்கள்